நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, உன் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறென்று ஏன் பராபரமே. நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கின்றோம். கிராட்டிடியூட் யூனிவர்ஸ், இந்த மாதிரியான விஷயத்தை நமக்கு கற்றுக்கொள்ள இந்த பிரபஞ்சம் அனுமதித்ததற்கும், இந்த மாதிரியான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்கு பிரபஞ்சம் அனுமதித்ததற்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் கோடி கோடி. ஸோ அபாண்டன்ஸ், செல்வச்செழிப்பு, பணம் ஈர்ப்பு, பிரபஞ்ச ஈர்ப்பு விதி, இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. பணத்தை நம்மை நோக்கி ஈர்க்கக்கூடிய பொருட்கள், இப்போ மார்வாடி பார்த்தீங்கன்னா, சேட்ஜி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பணக்காரனாக இருக்கக்கூடியவன் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு தாந்திரிக் பொருள் வைத்திருப்பார். ஒன்றல்ல, நிறையவே வச்சுருப்பாங்க. தாந்திரிக்கை ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதாவது உங்களுடைய நலனுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, அது பிரமாதமாக உங்களுக்கு வேலை செய்யும். தாந்திரிக் இல்லாமல் எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டிஸே வந்து தாந்திரிக் பொருட்கள் வைத்திருப்பாங்க, ஆனால் வெளியில் தெரியாது. ஒரு சில பேர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிப்பாங்க, ஒரு சில பேர் வெளியே தெரியாமலே வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட தாந்திரிக் பொருட்கள் பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிக முக்கியமான இந்த பொருள். இது பார்த்தீங்களா, கேமல். இது ஒரு தாந்திரிக் பொருள் தான். இது வந்து ஒரு கோல்டன் கேமல் மாதிரியானது. இது வந்து பிரமாதமாக வேலை செய்யக்கூடியது. இந்த கேமலும் எனக்கு ஒரு கிஃப்டாக வந்தது தான். நான் காசு கொடுத்து வாங்கினது கிடையாது. எனக்கு வந்து நெருங்கிய நபர் ஒருத்தங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க, சரிங்களா. இந்த கேமல் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேமல்னால என்ன, மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு பிராணி. அதுமாதிரி இது ஒரு சாத்வீகமான மிருகம். அப்புறமா ஒட்டகப்பால்னு ஒன்று இருக்குது. கழுதப்பால், ஒட்டகப்பால், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேரான ஒரு விஷயம். பசும்பால், எருமைப்பால்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஒட்டகப்பால் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். இது டெசர்ட்டில் வாழக்கூடியது. அப்போ டெசர்ட்னா என்ன, டெசர்ட்டில் இந்த பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு மிருகம், அது மூலமாக நமக்கு எப்படி ஐஸ்வர்யம் கிடைக்கும். இது வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எவ்வளோ நாள்னாலும் தண்ணி குடிக்காமல் கூட இருக்கக்கூடியது கொஞ்சம், அதாவது குறிப்பிட்ட நாளுக்கு. அதுக்கப்புறமா ரொம்ப வந்து பாலைவனத்தில் வந்து இதோ மேலே ட்ராவல் பண்ணுறது தான் வந்து எல்லாருமே வந்து அது ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. வேறு வந்து அதில் குதிரையோ இல்லை மற்ற எந்த வண்டியிலலாம் போக முடியாது. டூ வீலர்லாம் கொஞ்சம் தூரம் தான் போக முடியும், காரும் கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். டீப் டென்ஸு டெசர்ட்டாக பார்த்தீங்கன்னா, அதிலெல்லாம் ஒட்டகம்தான் ரொம்ப இதானது. இது வந்து ஒரு விதம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரியானதுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த கேமல் இதுவுமே வந்து ஃபென்சிவ் ப்ராடக்ட் தான். நீங்கள் வந்து கேமல் ஃபார் அபாண்டன்ஸ் ஃபென்சிவ் ப்ராடக்ட் அப்படின்னு போடுங்க, அமேசான்லேயே வரும், அங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது நான் சேல்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக நான் இதை ப்ரொமோஷனுக்கோ எதுக்கோ நான் சொல்லலை. எனக்கு தெரிந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து தேடி கண்டுபிடித்து நான் உபயோகித்து கொண்டிருக்கின்றேன். சிலது நமக்கு வந்து யாராவது பரிசளித்து கொண்டிருப்பார்கள், அது சிலது நான் காசு கொடுத்தே வாங்குறதும் உண்டு. ஆனால் வந்து நானாக வந்து எதையுமே வந்து சேல் பண்ணுற மாதிரியான இது கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து கிடைக்குது, எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். நீங்கள் நார்மல் கேமல் கூட வாங்கி வச்சுக்கலாம், அதுவும் கூட ஒர்க் அவுட் ஆகும். இது கொஞ்சம் வந்து நல்ல விதமான ஒரு தெய்வீக ஆன்மீக இறையாற்றலை தரக்கூடியதும் கூட தான். இது வந்து பணத்திற்கு மட்டுமல்ல, பொருளாதாரத்திற்கு மட்டுமல்ல, கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியது. அதே நேரத்தில் இந்த சைனீஸ் வாஸ்து, சீன வாஸ்து முறை, ஃபெங்ஷி வாஸ்து முறை அப்படின்லாம் இருக்குது, அதில் இந்த கேமலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இது நமக்கு வந்து மிகுந்த சக்தி ஓட்டத்தை, நேர்மறை சக்தியை, நேர்மறையான எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை செயல்படுத்தக்கூடியது. இது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் வச்சிருந்தோம் அப்படின்னா
நமக்கே வந்து ஒரு ஐஸ்வர்யமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே வாழ்க்கையில் நடக்கும். ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். இன்றைக்கி பணத்தேவை என்பது எல்லாருக்கும் ஆனதாகத்தான் இருக்கின்றது. அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரியான எளிய விஷயங்கள், இதுக்கு ஒன்றும் பெருசாலாம் செலவாக போகிறது கிடையாது. நம்ம வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக மோதிரம்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் நான் வந்து கனக புஷ்பராகம் போட்டிருக்கேன், நான் மாணிக்கம் வாங்கினேன், மரகதத்தை வாங்கினேன், இல்லை வந்து டைமண்டு வாங்கினேன், ஏன் ராசிக்கு இதை வாங்கினேன், அந்த இதுக்கு இது வாங்கினேன், இந்த எனக்கு வந்து இந்த தசாபுத்தி நடக்குது அதுக்கு இதை வாங்கினேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன்பாங்க. இது இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 500-1000 ரூபாய்க்குள்ளே முடிங்கிற மேட்ரு, புரியுதுங்களா? நமக்கு வந்து எளிய பரிகாரங்கள் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது, வாழ்வியல் பரிகாரங்கள். ஏபிசியில் பிஎன்சி ஆடியன்ஸு தான் நம்ம வந்து அவர்களுக்கு திருப்திப்படுத்திட்டோம்னாலே அவர்கள் எப்படினாலும் கையை ஊனி மேலே வந்துடுவாங்க. ஏன்னா ஏ சென்டர் ஆடியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை தான் தேடி போகக்கூடியதாக இருப்பார்கள். ஸோ இந்த கேமலை வாங்கி நீங்கள் அடிக்கடி அதை பார்க்கணும். பணம் கிடைச்சதுன்னா அந்த கேமல் கிட்ட வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.